பாட்டி என்னாச்சு? ஓ என்ன பாட்டி, இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாய். பாரு நீ ஒன்று பண்ணு, யாருக்குன்னு தெரியாம ஏதாவது எடுத்துட்டு வரேன், பேசாம சாப்பிட்டுடு, இந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டுடேன். எல்லாரும் கைத்து போடுற வரைக்கும் பச்சை தண்ணி பல்லுல ஊத்த மாட்டேன். ஓ என்ன பாட்டி இப்படி அடம்பிடிக்கிறாய், யாருமே கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றாளே. அது மட்டும் இல்லை, உன்னை கிண்டல் அடிக்கிற மாதிரி உன்ன ஒருத வேற இருக்கா தெரியுமா? பேசாம விட்டுடு பாட்டி, இதெல்லாம் வேண்டாம். மகாதேவா, நான் நினைக்கிறேன் எனக்கு அந்திம காலம் நெருங்கிட்ட மாதிரி தோன்றுதுடா. ஐயோ பாட்டி, என்ன என்னன்னு பேசுற, என்ன அது? இல்லடா மகாதேவா, அதோ எரும மாட்டு மேல யாராக்கும் வருது, யம தர்ம தானே பாட்டி? அது எரும மாடு இல்ல, பசு மாடு. அது ஓட்டிட்டு போறேன பால்காரன், அது நம்பாத்து பால்காரன் அவன். ஏய், நான் அத சொல்லல. பக்கத்துல பாரு, ஒத்தையா ஒரு எரும மாடு வந்துட்டு இருக்கு. அந்த எரும மாட்டு மேல உட்கார்ந்து இருக்கிறவன் ஒரு கையில கதை, ஒரு கையில பாசக்காயிரு, அவன் யமன்தான், யமன்தான். பாட்டி என்ன என் கண்ணுக்கு தெரியலையே. ஏய், அவன் உன்னைய அழிச்சிட்டு போக வரான், உன் கண்ணுக்கு தெரியறதுக்கு அவன் என்னதான் அழிச்சிட்டு போக வரான்? ஏய், கூட வரவெல்லாம் யாரு? ஏய், அது எங்க மாமனார் புள்ளு தாத்தாவா? ஆமா, எங்க மாமியார், மாமியார் ராட்சசின்னு சொல்லுவியா? இது எங்க நாத்தனார். மகாதேவா, எல்லாரும் என்னதான் அழிச்சிட்டு போறதுக்கு வர? மகாதேவா, டாடா, பை பை. ஓ பாட்டி, பாட்டி, ஓ பாட்டி, என்னது போனவாள் இஸ்டெல்லாம் சொல்லிட்டு நீ போயிட்டாய் பாட்டி? ஐயோ என்னாச்சு? ஓ என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஒண்ணுமே சாப்பிடலையா? ஐயோ எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம். இப்போ ஐவே ஃப்ளூயிட் தான் ஏத்துறோம், இருங்க ஜூஜு கூப்பிடுறேன். ஜூஜு, அதுக்கு நீங்களே பாருங்க, ஏதாவது பண்ணுங்க. நான் வெட்டினரி டாக்டர், நான் கை வச்சு பிரச்சனை ஆச்சுன்னா அது எனக்கு பிரச்சனையா வந்துடும், இருங்க வரேன். ஓ நீங்க MBBS இல்லையா? சாரி. கருணாகரன் காலனி, கரெக்ட். கொஞ்சம் வரியா பாட்டி? என்ன எம தர்மராஜா, அந்த எரும மாட்டு மேல முதுகுல குஷன் போட்டிருக்கியா? போடலன்னா போட்டுடும், எனக்கு டிராவலிங்ல முதுக வெளிக்கும். எம தர்மா, வாப்பா வா. வந்து 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 யாரு? என்ன டாக்டர், ஜூஜு டாக்டர், என்னாச்சுன்னு பாருங்க, பொலமிட்டே இருக்கா. என்ன ஜூஜு? ஓ மை காட், இவங்களை உடனே ஏதாவது சாப்பிட வைக்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதாயிடும். எம்மா, வாப்பா, எம்மா. பாட்டி ஏதாவது சாப்பிடுங்க. நீ போடு பாட்டி. பாருங்க ஜூஜு கையெழுத்து போட்டு இருக்கு, நீங்க ஜூஸ் சாப்பிடுறீங்களா? முடியாது, ஜூஜு மட்டும் கைத்து போட்டா போறாது, காலனில இருக்க எல்லாரும் கைத்து போடணும். வா மாலதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டிமா ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஐயோ அப்படியா? ஏமா எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏதாவது சாப்பிடுங்களேன். இந்த பெட்டிஷன்ல எல்லாரும் கைத்து போட்டாதான் சாப்பிடுவாளா? அங்காளம்மா, ஜூஜு கையெழுத்து போட்டாச்சு, நீங்களும் ஒரு கையெழுத்து போட்டுருங்களேன். நான் போட மாட்டேன், ராசி இல்லாத இந்த காலனி இருந்தா என்ன, இடிஞ்சா என்ன? அப்படி இல்ல அங்காளம்மா, உங்களுக்கு ராசி இல்லைன்னா நீங்க வேற வீடு மாத்திக்கிட்டு போகலாம். இந்த வீட்டை எதுக்காக இடிக்கணும்? உங்களுக்கு ராசி இல்லாதது மத்தவங்களுக்கு ராசியா இருக்கலாம்ல. என்ன சொல்ற? இப்போ இந்த வீட்டை இடிச்சா கவர்மெண்ட் காம்பன்சேஷன் கம்மியா தான் கிடைக்கும். அதுவே இடிக்க கூடாதுன்னு பெர்மனன்ட் ஸ்டே வாங்கினா வெளியில நீங்க இந்த வீட்டை விக்கலாம்ல, அப்ப எவ்வளவு காசு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமா, இது எனக்கு தோணாம போச்சே. அப்புறம் அங்காள பரமேஸ்வரி, கோடீஸ்வரி, உங்க மருமக உங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவா, நீங்க அவளை மதிக்கலாம் அப்படிங்கற
கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோம்மா நானும் என் குழந்தை அடி உத வாங்காம நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அப்போ கையெழுத்து போடலாம்ல? தாராளமா, எங்க வேணாலும் கையெழுத்து போடுறேன், கொடுங்க. இங்கதான் ஒரே ஒரு கையெழுத்து. அப்பா, இனிமே என் மருமக எனக்கு அடங்கி நடப்பா, அடி உதையெல்லாம் கிடையாது, அது போதும். ஓ, என்னது அன்னைக்கு அவ்வளவு கெஞ்சி கேட்டேன், கையெடுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டா, இப்ப என்னவோ மாயாஜாலம் பண்ணி கையெடுத்து வாங்கிட்டேலே. மாயாஜாலம் இல்ல, கொஞ்சம் சென்டிமெண்ட் அவ்வளவுதான். என்ன பாட்டிமா, ரெண்டு கையெழுத்து வந்தாச்சு, இனிமேல் 20 கையெழுத்து விழுந்துரும். அதனால ஜூஸ் குடிச்சு கொஞ்சம் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிறீங்களா? அது மட்டும் நடக்காது கட்டியா. ரெண்டு கையெழுத்து விழுந்த இடத்துல 20 கையெழுத்து வழிட்டும். ஜூஸ் என்ன விருந்தே சாப்பிடுறேன். என்ன ஜூஜு, இப்ப எப்படி இருக்கு? இன்னும் மோசமா என்ன இருக்கு பிபி? சீக்கிரமா பாட்டி ஏதாவது சாப்பிடணும்னா கண்டிப்பா அட்மிட் பண்ணி அங்கதான் எனக்கு ஆமா சார், நான் வக்கீல் கூட கேட்டுட்டேன், அவரும் இதே தான் சொல்றாரு, நீங்க தாராளமா கையெழுத்து போடலாம். நீங்க எல்லாரும் இவ்வளவு சொல்றதுனால நான் கையெழுத்து போடுறேன். எனக்கு கூட இந்த காலனி விட்டு போகணுங்கிற ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. பழகி போன இடம், என் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பா இருக்கும். எங்க கையெழுத்து போடணும் சொல்லுங்க, நான் போறேன். என்ன கையெழுத்து போட சொன்னீங்களே, நீங்க போட்டீங்களா? அட, ஜூஜு தான் முதல்ல கையெழுத்து போட்டது. அப்படியா? அப்படியே மனு போட்டோ. ஓ ஜூஜு, நீ கையெழுத்து போடாச்சே, சும்மா இரு. எனக்கு டவுட்டா இருக்கு, நான் வேணா சேஃப்டிக்கு இன்னொரு போட்டா. ஜூஜு, ஐயோ, அம்மா குடம்பு எப்படி இருக்குது, போயிட்டாங்களா? ஐயோ அங்காளம்மா, எப்போ உங்க பையன் தான் இந்த மாதிரி அபசகுணமா பேசுவாரு, இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு இல்ல மாலதி, பாவம் அம்மா அங்க இங்க துருதுருன்னு ஓடிட்டு இருப்பாங்க, இப்படியே உட்கார்ந்துட்டாங்களா? அதான் கேட்டேன். இது பாருங்க, பாட்டிமா திருப்பி எழுந்து நடக்கிறதும் நடக்காதோ உங்க கையில தான் இருக்கு. ஏன் கையில இருக்குதா? என்ன உளறீங்க, நீங்க தான் டாக்டர், நீங்க தான் அவங்களை குணப்படுத்தணும். இந்த பாருங்கம்மா, அது இல்லை, என் மாமியார பாத்தீங்களா, எப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு. நீங்க எல்லாம் கையெழுத்து போட்டேன்னா உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கலாம். இல்ல இல்ல, ஜூஜுக்கு அப்புறமா அங்காளம்மா தான் அந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டாங்க. ஐயோ ஜூஜு சார், மகாதேவன் சார், இன்னும் அந்த பேப்பர்ல யாரெல்லாம் கையெழுத்து போடணும்னு லிஸ்ட் கொடுங்க, அவங்களை கூப்பிட்டு பேசலாம். அது பின்னே ரங்கா, புவனா, அந்த மூணாவது மாடி முத்தப்பா, அப்புறம் இந்த பின்னே இந்திரே ஒன்ன மாதிரியே இருப்பாளே, அந்த பின்னாடியாத்து பங்கஜம், அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி. என்னங்க என்னங்க பாருங்க, எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க, நீங்களும் மரியாதை கையெழுத்து போடுங்க. இந்த பில்டிங் இடிக்க கூடாதுன்னு ஸ்டே வாங்க கூடாதுரி, இடிச்சாதான் புது ப்ராஜெக்ட் வரும், அந்த கான்ட்ராக்ட் நமக்கு வரும். இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அன்னைக்கு உண்ணாவிரதத்துக்கு போட்டியா இருந்து உண்ணும் விரதம் இருந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க, ஆனா ஒருத்தர் விடாம அந்த காமு பாட்டியை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. வீணா 1000 கணக்குல பணம் செலவானதான் மிச்சம். இந்த 1000 நம்ம பிசினஸோட இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கேன், கூடிய சீக்கிரம் 1000 லட்சமாயி லட்சம் கோடியா போகுது. பாப்போம், 1000 கோடியாதா இல்ல நம்ம தெருக்கோட்டுல போய் நிக்க போறோமான்னு. இன்ஜினியர்
இங்க வந்து சடால கையெழுத்து போட்டீங்க. ஷூ, யார்ட்டையும் சொல்லாத. நான் போட்டது டூப்ளிகேட் கையெழுத்து. டூப்ளிகேட் கையெழுத்தா? என்னங்க, போலீஸ்க்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது? உங்களை தூக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி பேர்ந்து எடுத்துருவாங்க. இன்னும் விட்டா நீயே போய் போலீஸ்ல மாட்டி குடுத்துரு போல இருக்க. சாமர் ஷூ. எப்படியோ மகாதேவன் பாட்டி நினைத்து கருதி சாதிச்சுட்டாங்க. இந்த காலனி மேல இவங்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்தா இப்படி உண்ணாவிரதமே இருந்திருக்காங்க பாரு. அதுவும் சாதாரண ஈடுபாடாது, அது ஒரு எமோஷனல் அட்டாச்மென்ட். ஆமாமா, இது இப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருது. நான் இந்த பெட்டிஷனை உடனே கொண்டு போய் வக்கீலிட்ட கொடுத்துடுறேன். அவர் தூக்கி நிறுத்திடுவார், ஸ்டே வாங்கிடுவார். காமு பாட்டி, பாட்டியின் போராட்டம், கருணாகரன் காலனி. போட்டதோ கையெழுத்து, நடப்பதோ தலையெழுத்து, ஸ்டேய்க்கு நாலு எழுத்து, கிடைத்தால் அதுதான் மெய்யெழுத்து. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. மாணிக்க வீணாம புலாலயம் தீ மதாலசம் மஞ்சுள வாக்விலாசம். சுக்லாம் பிரதம விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன விதனம் தியாய சர்வ விக்னோபசாந்தியே. வந்துடுவார். ரொம்ப நாள் கழிச்சு கோர்ட்டுக்கு போறாரு இல்லையா? அந்த கருப்பு கோட்டை எப்படி மாட்டிக்கிறது? தலை எங்க இருக்கு, கை இருக்கு, தேடி பிடிச்சு மாட்டின்னு வராண்டமா? ஐயோ ராஜம், என்னால முடியல, என்ன விட்டுடும். உலகா பச்சி என்ன தின்ன தெரியுறதா? இங்க பாருங்க, கோர்ட்ல ஸ்டே கிடைக்கணும், பிள்ளையா இருக்க 1008 தோப்புக்கரணம் போடுறதா வேணின்னு இருக்கேன். நீ வேணும்னா நீ போடு, என்ன எதுக்கு கஷ்டப்படுத்துறாய்? உங்களா 1008 தோப்புக்கரணம் போட வைக்கிறதா தானே வேணின்னு இருக்கேன். சாமி காரியம் அப்படிலாம் சொல்லப்படாது, போடுங்க. ஒரு விஷயத்த மட்டும் மக்கள் எப்ப கத்துக்க போறாலோ தெரியல. இத்தனை நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் அவர் வரல? அதானே இது வந்து விடுறேன்னு சொன்னாருங்க. வந்துட்டா. குட் மார்னிங், குட் மார்னிங். வந்து அவங்க என்ன இவ்வளவு லேட் ஆகிட்டேல்? அது ஒண்ணு இல்ல, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால எதை எதை எங்கெங்க மாட்டுறதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். நான் சொல்லலை சொல்லலை. தங்கோ வக்கீல் சார், டிரெஸ் மாட்டுறதுல தானே கன்ஃபியூஷன், பாயிண்ட்ஸ்ல எந்த கன்ஃபியூஷன் இல்லையே? நோ 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 நோ, அதுல எல்லாம் எனக்கு கன்ஃபியூஷனா கிடையாது. ஆர்குமெண்ட பிச்சிடுறேன். நான் ஆர்கியூ பண்றத பார்த்து ரயில்வே காரங்க இந்த இடத்தை காலி பண்றது மட்டும் இல்ல, உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கற அளவுக்கு ஆர்கியூ பண்றேன். இந்த கேஸ்ல நான் தான் ஆஜராகிறேன்னு தெரிஞ்ச உடனே அரசாங்க வக்கீல்களுக்கு எல்லாம் பீதி பிடிச்சு போச்சுன்னா பாத்துங்களேன். ஓகே, நான் கிளம்புறேன். வக்கீல் சார், வக்கீல் சார், ஒரு நிமிஷம். இது எங்க உயிர் பிரச்சனை, எங்க உயிரையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம், அதை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது உங்க கடமை. இந்தாங்க இந்த வீதி எட்டுண்டே கோர்ட்ல போய் வாதாடுங்க. பாட்டிமா கவலையே படாதீங்க, உங்க உயிரை கண்டிப்பா மீட்டுக்கிட்டு வரேன். ஏ சிங்கம் போல, சிங்கம் போல நடந்து கூட்டுக்கு போறாரு, அங்க பாயிண்ட எடுத்து விட்டு ஜெயிக்க போறாரு. எத்தில தாங்கு தாங்கு, எத்தில தாங்கு தாங்கு. நானே ரொம்ப வருஷம் கழிச்சு கோர்ட்டுக்கு போறேம்மா, அவசரமா அவசரத்துல தேவையா? என்ன இவரான யோ
என்ன பெருசா யோசனை பண்ணிக்கிற? ஒரு இடத்துல ஒருத்தன் 12 வருஷம் இருந்துக்கினான்னா அந்த இடம் அவனுக்கு தான் சொந்தம்னு நீயும் பச்சிருக்கிற, நானும் பச்சிருக்கிறேன். அதோட்டு காலனியை காலி பண்ணுற வேலையெல்லாம் வானா சொல்லிட்டேன், பிரியுதா? நீ சொல்றதா சத்தம்பா, இந்த கேஸ் நீ கழிச்சிட்ட. ஐயோ அப்படிதாப்பா, உங்க வக்கீல் கைலிய மச்சி கட்டிக்கின்னு இந்தாண்ட அந்தாண்ட நந்துக்கின்னு இன்னமா பேசி நம்ம கேஸ் ஜெயிச்சிட்டோம்யா, ஜெயிச்சிட்டோம். ஐயா பாத்தீங்களா பாண்டியன சமையல் கூட பண்ணாம எப்படி பாத்துட்டு இருக்கான் பாருங்க. பாண்டியா டேய் என்னடா சொல்லுக்கு? ஐயா கருணாகரன் காலனி நம்ம கிடைச்சிருமா? ஐயா கருணாகரன் காலனி நம்ம கையை விட்டு நடிகராத வக்கீலே வாதம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாருல. ஜெஞ்சய்யா சாம்பாரில் விழுந்த முருங்காயை வெளியே தூக்கி போடுறது தப்பு, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஜனங்களை வெளியே தூக்கி போடுறதும் தப்பு தான். சாம்பாரோட சாதம் சேர்ந்தாதான் அது சாம்பார் சாதம், அதே மாதிரி வீட்டோட ஜனங்களை சேர்த்துக்கிட்டாதான் அது வீடு, இல்லைனா சுடுகாடு. வெரி குட், வெரி குட். அருமையான சாம்பார், அருமையான பாயிண்ட். ஆஹா வெற்றி, வெற்றி ஐயா வெற்றி. டேய் என்னடா உளறற? கருணாகர காலனி நம்ம கிடைச்சிருச்சு, நம்ம ஜெயிச்சிட்ட ஐயா. கோட்ல நேரம் கேஸ் ஆரம்பிச்சிருக்கும். ஆமாம், நம்ம வக்கீல் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். மகாதேவா பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லுவாரோ? ஒருவேளை மறந்துட்டாருன்னா விட்டடிப்பார். ஓ ஆளுக்கு போட்டு குழப்பின்னு இருக்கே, நம்ம வக்கீல் அப்படி இல்லை தெரியுமா, பிரமாதமாக ஆர்கியூ பண்ணுவார், சும்மா பாயிண்ட் பாயிண்ட்டே எடுத்து விடுவார், பிச்சு விளாசின்னு இருப்பார். ரக்கும் யுவர் ஆனர், ஜஸ்டிஸ் கேன் பி டிலேட் பட் நாட் டினைட். இது சாதாரண காலனி இல்லை, கருணாகரன் காலனி. இந்த காலனியில் இருக்கிறவங்களை வெளியே அனுப்புறது கருணை இல்லாத செயல். ஆஸ் பர் எவிக்ஷன் ஆக்ட் 204 சப் கிளாஸ் 204(2) A+B ஹோல் ஸ்கொயர் சட்டம். என்ன சொல்றது தெரியுமா? கோர்ட்ல வக்கீல் எப்படி வாதாடுவார்னு கற்பனை பண்ணி பாக்குறீங்க, ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தான் தெரியும். என்ன நடக்கும்? கொஞ்சம் எந்திரிங்களே. எதுக்குப்பா? ஒரு நிமிஷம் வாங்க. மிஸ்டர் ஐயாசாமி, வாட் இஸ் திஸ்? சார் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன சார், நான் கோர்ட்டுக்கு வந்தே பல காலம் ஆயிடுச்சு, பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்து போச்சு. பாவம் அவங்க என்ன நம்பி இந்த கேஸை ஒப்படைச்சிருக்காங்க, அதனால நீங்க தான் எப்படியாவது என்னை ஜெயிக்க வைக்கணும். வாட்? இதுதான் நடந்திருக்கும். எதுதான்? இந்நேரம் ஜட்ஜோட கால இவர் விழுந்திருப்பார்.